ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஊடகர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உண்மையில் இன்று கிழக்கு மாகாணத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் இம்முறை உணர்ந்து தமிழக விடுதலை புலிகள் கட்சிக்கு அதிகமான வாக்குகளை வழங்கியிருக்கின்றார்கள். உண்மையில் வாக்குகளை வழங்கிய அனைத்து மக்களுக்கும் நாங்கள் நன்றி கூற கனவப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று ஒரு பாரிய ஒரு சாதனை மட்டக்களப்பில் நடத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையில் என்று கூட குறிப்பிடலாம். கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கான அரசியல் தெளிவூட்டல் செய்யப்பட வேண்டும். ஜனநாயக ரீதியாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மக்களின் இருப்பை பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு விடுதலை புலிகள் கட்சியினை ஆரம்பித்திருந்தார். மிக குறுகிய காலத்தில் ஆரம்பித்து நாங்கள் முதன் முதலாக நாடாளுமன்றம் செல்ல இருக்கின்றோம். உண்மையில் நாடாளுமன்றத்திற்கு எங்களை அனுப்பிய மக்கள் எந்த நோக்கத்திற்காக அனுப்பினார்களோ அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேற தமிழ்நாடு விடுதலை புலிகள் கட்சி பாடுபடும். உண்மையில் இது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு கிடைத்த வெற்றி அல்ல, மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்றே உண்மையில் குறிப்பிட வேண்டும். அது மாத்திரமல்ல, கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தர்கள் சிறைச்சாலையிலிருந்து சுமார் 54,198 வாக்குகளை பெற்று மட்டக்கிழப்பில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற பெரும் சாதனை நிகழ்த்துவதற்காக மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். உண்மையில் அவரது வாக்கை கூட அவருக்கு வழங்க முடியாமல் மக்களது வாக்குகளால் உண்மையில் அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் மக்களுக்காக அவர் தொடர்ந்து சேவையாற்றுவார் என்பது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த கடந்த தேர்தல்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு தேர்தல் வேளைகளிலும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு யுத்திகளை கையாள்வதும் அதே போன்று ஏனைய அரசியல் கட்சிகளை விமர்சிப்பதும் வழக்கமாக இருக்கின்ற விடயம். ஆனால் வெற்றி பெற்ற பிற்பாடு ஜனநாயகம் என்பது 49% மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் 51% வெற்றி பெறுவர் வெற்றியாளராக கருதப்படுவார். அவருக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து வேலை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தேர்தல் பரப்புரையும் அவ்வாறே அமைந்திருந்தது. அதிகமாக கிட்டத்தட்ட 78% இருக்கின்ற தமிழர்கள் 4 ஆசனங்களை பெற வேண்டும், அதிகமான ஆசனங்களை பெற வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் முறையிலும் கூறியிருந்தோம். அதனை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு அதிகமான வாக்குகளை வழங்கி ஒரு ஆசனத்தினையும் அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 2 ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் 1 ஆசனமாக 4 ஆசனங்கள் மட்டக்களப்பு தமிழர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அது உண்மையில் ஒரு பெரிய வரலாற்று சாதனை. இதே போன்று மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் தொடர்ந்தும் அரசியல் ரீதியாக தெளிவடைந்தவர்களாக செயற்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, தமிழ்நாடு விடுதலை புலிகள் கட்சி இன்று அழைப்பு விடுக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழர்களின் இருப்பை நிலைப்படுத்துவதற்காக சேர்ந்து பயணிக்க வேண்டும். அதற்காக தமிழ்நாடு விடுதலை புலிகள் கட்சியிலும் எந்த நேரத்திலும் எந்த அரசியல் தலைமையுடனும் சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கின்றது. எங்களது ஒரே நோக்கம் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் இருப்பு நிலைப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்றும் தேர்தல் முடிந்த பிற்பாடு எல்லோரும் மக்களுக்காக சேவையாற்ற முன்வர வேண்டும் என்பதனையும் நாங்கள் இந்த வேளையில் தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். அதே போன்றும் தமிழ்நாடு விடுதலை புலிகள் கட்சியின் வெற்றிக்காக பாடுபட்ட கௌரவ கட்சியின் தலைவர் பணிக்குழு, செயற்குழு, பொதுச்சபை, அதே போன்று கிராமிய வட்டார அமைப்பாளர்கள், இளைஞர்கள், தமிழச்சிகள், ஆர்வலர்கள், அதையும் தாண்டி தமிழ்நாடு விடுதலை புலிகள் கட்சிக்கு இம்முறை கிடைத்த வேட்பாளர்கள், மட்டக்களப்பை உண்மையில் நேசித்து வந்த ஒரு வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்களின் அர்ப்பணிப்பும் இன்று தமிழ்நாடு விடுதலை புலிகள் கட்சியை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றிருக்கின்றது அதிகமாக. ஆகவே அந்த வேட்பாளர்களையும் வேட்பாளருக்கும் நன்றி தெரிவித்தவனாக தொடர்ந்தும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எதிர்வருகின்ற காலங்களில் மக்களுக்கு பணியாற்ற இருக்கின்றோம். கட்சியை பொறுத்தவரையும் அபிவிருத்தி பாதையிலும் பயணிக்கும், அதே போன்று தமிழின் தனித்துவத்தினை பாதுகாப்பதிலும் பயணிக்கும். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் மாகாண சபை காலத்தில் கூட தமிழ்நாடு விடுதலை புலிகள் கட்சிக்கும் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்திற்கும் நல்ல இணக்கப்பாடு இருந்தது. இணக்க அரசியல் மூலம் பல அபிவிருத்தி பணிகளையும் தனித்துவத்தினையும் பணி பாதுகாத்தவர்கள் என்ற அடிப்படையில் எதிர்வரும் காலங்களிலும் தமிழ்நாடு விடுதலை புலிகள் கட்சி எமது மக்களின் இருப்பை பாதுகாப்பதற்காகவும் அபிவிருத்தியை தொடர்ந்து செய்வதற்காகவும் நிச்சயமாக இணக்காட்சி மூலம் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கிழக்கு மாநிலத்திலும் பாரிய மாற்றத்தினை மக்களின் வறுமையிலேயே மாற்றி பாரிய மாற்றத்தினை ஏற்படுத்தும். உண்மையில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர்
அதிகூடிய வாக்குகளை பெறுவதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டு மட்டக்களப்பில் ஒரு சாதனை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். சிறைச்சாலையாக இருக்கின்ற போதும் 54,198 வாக்குகளை வழங்கி இருக்கின்றார்கள் மக்கள். கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்த அவர்கள் நாடாளுமன்றம் முதலாக செல்ல வேண்டும் என்பதற்காக மக்கள் ஆணையினை ஏற்று மதிக்கின்ற கட்சி என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து அதன் அடிப்படையில் நாங்கள் பயணிப்போம். கூடுதல் பிள்ளைகட்சியை பொறுத்தவரை நாங்கள் தனித்து கௌரவ தலைவர் சிறையில் இருக்கின்ற போதும் உங்கள் தொண்டர்கள் எல்லாம் அர்ப்பணிப்பாக சேவையாற்றியிருந்தார்கள். அதன் வழிபாடு உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். பல வெளிநாட்டு உதவிகள் அதே போன்று பல்வேறு நிதியீட்டங்கள் வாயிலாக பல கட்சிகள் எங்களது அரசியல் பயணத்திற்கு தடையாக தாங்கள் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் நாங்கள் எந்த காலகட்டத்திலும் எந்த அரசியல் கட்சியோ அரசியல் தனிப்பட்ட அரசியல் தலைவர்களையோ நாங்கள் விமர்சிக்கவில்லை, விமர்சிக்கப் போவதும் இல்லை. அந்த அடிப்படையில் தேர்தல் காலங்களில் அவ்வாறு குறிப்பிட்டவர்களுக்கு மக்கள் சரியான பாடம் போட்டுவார்களே தவிர நாங்கள் யாரையும் பற்றி குறை கூறிக்கொண்டிருப்பதற்காக உண்மையில் இந்த அரசியல் துறைக்கு வரவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் தொடர்ந்து மக்களின் ஆணையை நாங்கள் முன்னெடுத்து உண்மையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே முதலிடத்தை பெறவில்லை, அது உங்களுக்கு தெரியும். அதே போன்று தேசிய பட்டியல் அடிப்படையில் தேசிய ரீதியாக தெரிவு செய்யப்படுவதில் சுமார் 66,000 வாக்குகள் அளவில் தான் தேசிய ரீதியாக நேஷனலிஸ்ட் தேசிய பட்டியலை பெறுவதற்கான வாய்ப்பினை இழந்திருக்கின்றது. இல்லாவிட்டால் தேசிய பட்டியல் வாய்ப்பும் கிடைத்து எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மேலதிகமாக ஒன்று கிடைத்திருப்பார். ஆனால் தமிழக விடுதலை புலிகள் கட்சியை பொறுத்தவரையில் எங்களது அரசியல் இருப்புக்காக மாத்திரம் நாங்கள் பயணிக்கவில்லை என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அம்பாறை மாவட்டத்திலும் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்திலும் போட்டியிட்டிருந்தால் தமிழர்களின் இருப்பென்பது கேள்விக்குறியாக இருக்கும் என்று நாங்கள் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையிலேயே நாங்கள் அம்பாறையிலும் திருகோணமலையிலும் போட்டியிட்டிருந்தால் வெறும் 66 வாக்கு பெறுவது எங்களுக்கு பெரிய விடயமாக இருந்திருக்காது. அவை தேசிய பட்டியல்களுக்கு கிடைத்திருக்கும். அவை தேசிய பட்டியலுக்காகவோ அரசியல் ஆசனத்துக்காகவோ நாங்கள் பயணிக்கவில்லை என்பதனை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அம்பாறையில் தமிழன் பிரதித்துவம் காப்பாற்றப்பட வேண்டும், திருகோணமலையிலும் தமிழன் பிரதித்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இம்முறை மட்டக்களப்பில் மாத்திரம் நாங்கள் போட்டியிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தேர்தல் முடிவுகள் எவ்வாறு வந்திருக்கின்றது என்பது தொடர்பாக உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய தேவைப்பாடில்லை. ஆகவே எங்களது தீர்மானத்தினை நீங்கள் ஏற்றிருப்பீர்கள் நினைக்கின்றேன். அவர்கள் 9 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் என்பது இங்கே பிரச்சனை அல்ல. ஆனால் நாங்கள் எங்களுக்கு மக்கள் ஒரு ஆசனத்திற்கான வாக்குகளை அதிகமான வாக்குகளை வழங்கியிருக்கின்றார்கள். எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஆசனத்தை வைத்துக்கொண்டு எவ்வாறு தமிழர்களின் புரியோடி போயிருக்கின்ற பிரச்சனைக்கும் தமிழர்கள் தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அபிவிருத்தி பணிகளையும் முன்னோக்கி செல்வோம் என்பது தொடர்பாக நாங்கள் மிக தெளிவாக வருகின்ற 5 வருடங்களையும் மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவோம்.